கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்கணும்? நம்மளே புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே வேறு அதுவா இதுவாலாம் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல, அந்த ஃபுல் ஸ்டாப்பை உறுதி பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? கன்ஃபர்மேஷன், உறுதிமுகம். உறுதி அதாவது நம்ம ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னா மறுபரிசீலனை, இனிமேல் எடுத்து இதை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம்னா இதுவா இருக்காதுன்னு நம்ம எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம எடுத்த நம்ம புரிஞ்சிக்கிட்ட ஞானத்தை ஒருபோதும் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அல்டிமேட் அவ்வளோதான் அப்படின்ட்டுங்கிறத க்ளோஸ் பண்ணிடணும். நாம் ஏதோ மன கொந்தளிப்பில் இருந்திருக்கலாமோ தவிர புரிதலில் ஒருபோதும் சேஞ்ச் ஆகலை, அது அப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆணித்தரமாக புரிந்து கொள்வது தான் புரிந்து கொள்வது, சரியா? அதனால் நீங்கள் வந்து பாருங்க, இப்போ நடைமுறை யதார்த்தங்கள்னு ஒரு புக்கு நேற்றே சொல்லியிருப்பாங்க, அது கீழே வச்சுருக்கிறாங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து கேம்ப் அட்டன் பண்ணி, ஏன்னா வந்து ஒரு அதில் வந்து ஓப்பனாக சில விஷயங்கள் ஐயா வந்து பேசியிருக்கிறாங்க. என்னென்னா ஒருத்தரை பற்றி நம்ம வந்து இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியானத்தை பற்றியோ வேறையோ சொல்லும்போது நமக்கு வந்து நாம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற தியானத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ கம்மியாக சொல்கிறாங்களோ இதாக சொல்கிறாங்களோ நமக்கு கொஞ்சம் பெயினாக கூட இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஓ அதெல்லாம் மனோலயம் மாட்டிருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, நல்லா கிளியரிட் ஆகிட்டதுனால இனிமேல்ட்டு எதை படிக்கிறது எதை புரிஞ்சுக்கிறது எந்த தவறும் கிடையாது, சரிதானா? அதனால் அதெல்லாம் நல்லா படித்து புரிஞ்சுக்கிங்க. எல்லோரும் ஒரு அந்த பேசிக்காக கொஞ்சம் புத்தகங்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு அஞ்சாறு புத்தகம் சொன்னாங்களா, என்னென்ன நூல் வாங்கணும் அதை வாங்கிக்கிங்க. உங்ககிட்ட வந்து ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். இப்போ வந்து எங்கெல்லாம் சுற்றி எங்கெங்கேயோ அடிபட்டு கடைசியாக இப்போ எங்கே வந்து ஒரு இறுதியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குருநாதரை அடைஞ்சு நாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ நாள் கடைசியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் வேற ஒன்றுக்கு தொலைவிறதோ போகிறதோ இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா? அதுதான் இந்த அறிவியல் புஸ்தகம் வாங்கி சொல்லிடுறேன். நம்மளதில் யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சரியா? இப்போ இந்த கேம்பை வந்து நீங்கள் வந்து என்ன பேசுனாங்கன்னு திரும்ப பார்க்கணும்னாலும் அதுவும் உங்களுக்கு எல்லாமே இந்த யூடியூப்பில் சார் இந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயே வந்துடும். ஸோ நான் வந்து இந்த நம்ம அட்டன் பண்ண கேம்ப் என்னென்ன பார்க்கணும் இல்லை அதை இன்னொருக்கா கேட்கணுன்னா கூட நீங்கள் வீட்டுக்கு போய் கூட பொறுமையாக கேட்டுக்கலாம், சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது என்னென்னா, நீங்கள் இதை விட்டு விலகாமல் இதிலேயே ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் பயணிங்கன்னு சொல்லி சொல்ல வரேன். ஏன்னா உடனே வந்து வேறு எதை பக்கமும் இன்னொரு கிளாஸும் அதுதான் இதுதான் எதுக்குமே என்ன பண்ணிட வேணாம், போகாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய முழு முயற்சியும் ஏன்னா இப்போ நம்ம என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு வேலை இங்கே எதுவும் இல்லை, வெளில செய்கிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இடையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், சதா தடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ண வேண்டியதுன்னா, நம்ம எவ்வளோ தடுத்தாலும் அதை தாண்டி என்ன பண்ணிட்டோம், தண்ணி போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டோம், ஒரு கேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு மதகு மாதிரி மூடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கூட வச்சுக்கலாம், ஒரு டேமில் ஒரு மதகுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க. எவ்வளோ தான் வச்சாலும் டேம் நம்பி கூட என்னாகும், ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வெளியே போகுங்கிறது தெரிஞ்சுதுன்னா இனி க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், திறந்து விட்டுறோம் தண்ணிக்கு டேமுக்கு. வேறு இது சும்மா புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த எதையுமே இனிமேல்ட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ண தேவையில்லை, ஸ்டோரிங்கே வச்சுக்கவே தேவையில்லை. எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் அறிவு வந்து என்ன பண்ணிடணும், அறிவு அதாவது இந்த அறிவு தான் மதகு மாதிரி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்தது எதுங்க, நம்ம அறிவு தான். இப்போ அது வந்து நம்மளால் இதை தடுக்க முடியாதுங்கிறத எது புரிஞ்சுக்கிச்சு, அறிவு புரிஞ்சுக்கிட்டு அறிவு தன்னுடைய இயலாமைன்னா இதை மனசை கட்டுப்படுத்துகிற எந்த சக்தியும் இந்த அறிவுக்கு கிடையாது அப்படிங்கிறத அறிவே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டுது, கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஓப்பன் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணி வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்குமா இருக்காதா, தடை இல்லாமல் போகுமா இல்லையா? அந்த தடை இல்லாமல் போகிறதுக்கு பேர் என்னங்க, லிபரேஷன், விடுதலை அப்படின்னு. அதாவது என்னங்கன்னா, மனதோட இயக்கம் எந்த தங்கு தடையும் இன்றி சுதந்திரமாக செயல்படுவது வந்து ஒரு ஆறு எப்படி எந்த தடையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதோ ரெண்டும் என்னங்க, சேம் டிட்டோ. நம்மளாக செய்து கொண்டிருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், அதை போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அந்த அந்த இயக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை இனிமேல்ட்டு நம்ம என்ன, இங்கே வந்ததுடைய நோக்கம் என்ன, அதை நம்ம தெரியாதனமாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம தான் அதை அந்த ஆத்தையே கண்ட்ரோல் பண்ணுற முழு போகிற யாருக்கு இருக்கிறத நினச்சிக்கிட்டோம். ஆட்டு ஒட்டுமொத்த ஆத்தோட இதையும் கண்ட்ரோல் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம். நம்மளுடைய அறிவு தான் நம்ம இல்லையா, நமக்கு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டோம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அதில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டதுனால ஃபுல் கேட் ஓப்பன், சரியா? அதனால் அதாவது அந்த நேச்சுரலான இயக்கத்தில் நமக்கு
எந்த பொறுப்பும் கிடையாதுங்கிற ஒரு தெளிவான புரிதலை தான் நீங்கள் புரிஞ்சுருக்கிறீங்க. ஓகேவா? மனதோட இயக்கத்தில், மனதோட இயக்கங்கிறது சுதந்திரமாக செயல்படுறது தான் வந்து ரைட். 99% எதுங்க? கான்சியஸாக சப்கான் இது அன்கான்சியஸாக எது பவர்ஃபுல்? கான்சியஸுங்கிறது நாம் செய்கிறது. அன்கான்சியஸுக்கு அப்புறம் தானே கான்சியஸே வருது. இப்போ ஃபுல் டைம் இருக்கிறது எதில் இருக்கிறீங்க? அன்கான்சியஸ்ன்றது ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் கான்சியஸ்னஸ். ஓகேவா? அதனால் அன்கான்சியஸ் தான் பலம் வாய்ந்தது, அதை தவறு சொல்ல முடியாது. அது என்னென்னா, அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன பண்ணுறோம்னா, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற தடையெல்லாம் மட்டும் விட்டுட்டோம்னா என்ன ஆகிடுவது? ஃப்ரீ ஃப்ளோவாக அது பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ புரிஞ்சிக்கிட்டு ஃப்ரீடம் கொடுக்கறது தான் நாம் செய்ய வேண்டிய வேலை.